ஒவ்வொரு நாளும் பிக் பாஸ் வந்துட்டு அதிகமா பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டே வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்ன வரைக்கும் மக்கள் வந்துட்டு பிக் பாஸ் விடாம பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே மக்கள் வந்துட்டு பிக் பாஸ்ல யாரால கவரப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்மளோட ஓவியாவால தாங்க. எப்பவுமே வந்துட்டு தன்னிலையை மாறாமல் பிக் பாஸ்க்குள்ள வந்துட்டு எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் தனக்கான ஒரு இடத்தை மட்டுமே விட்டு கொடுக்காமல் தன் மனதில் என்ன தோணுதோ அதை மட்டுமே பேசி மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்காங்க நம்மளுடைய ஓவியா. ஆனா ஓவியாவுக்கு பல சிக்கல்கள் தற்போது வரைக்கும் வந்துகிட்டுதான் இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா சக்தி வந்துட்டு ஓவியா ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மற்றொரு பக்கம் ஸ்னேகன் வந்து ஓவியா முன்னாடி சரியா பேசிட்டு பின்னாடி போயிட்டு தப்பா பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலி மற்றும் காயத்ரி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஓவியாவை எப்ப பார்த்தாலும் மழை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பத்தாததுக்கு நேற்று ரைசா வேற ரொம்ப ஓவரா ஓவியாவை வந்துட்டு கத்திட்டு போயிட்டாங்க. ஏங்க அவங்க வந்துட்டு ட்ரெஸ் பத்தி ஒரு சின்ன விஷயத்த சொன்னாங்க, அதுக்கு போயிட்டு நெகட்டிவ் தாட்ட சொல்றாங்க, சாப்பிடறப்ப சொல்றாங்க அப்படின்னு நேற்று ஓவியாவை ரைசா கொஞ்சம் ஓவராவே வந்துட்டு பேசியிருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது. ஆனா இதுக்கப்புறமும் கண்டிப்பா வந்துட்டு ஓவியாவுக்கு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு தீரும் அப்படின்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க. ஓவியாவுக்கும் காயத்ரிக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்துட்டு இருக்கு. இதை வந்துட்டு நம்மளுடைய பிக் பாஸ் நல்லா கவனிச்சிருக்காரு போல. அதனால இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபரன்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பிக் பாஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத பேசிக்க சொல்றாங்க. அப்படி பேசிக்கும் பொழுது காயத்ரி மற்றும் ஓவியா மனசு விட்டு பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது காயத்ரி வந்துட்டு ஓவியா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க உள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க, வெளியே ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, எது உண்மையானவங்க எது பொய்யானவங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி காயத்ரி கேட்க, அதுக்கு ஓவியா வந்துட்டு ரொம்ப ஓப்பனா அவங்களோட பியூர் ஹார்ட்ல என்னத்தமா சொல்லியிருக்காங்க, மத்தவங்க சொல்றதை வச்சு நீங்க யாரும் இடையப்படாதீங்க, நீங்க என்ன எப்படி பாக்குறீங்களோ அதை வச்சு நீங்க என்ன வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு தெல்ல தெளிவான ஒரு பதில காயத்ரிக்கு நம்மளோட ஓவியா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க காயத்ரி அப்படின்னு ஓவியா சொல்லி அழ, அந்த அழுகுல ஒரு உண்மை இருக்கும் பொழுது காயத்ரி வந்துட்டு ஓவியாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா காயத்ரிக்கும் ஓவியாவுக்கும் சண்டையே வராது அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிஞ்சு வந்துட்டு நான் பார்த்துக்கோங்க. மேலும் இது போன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்து முழு எபிசோடையும் பார்ப்பதற்கு ஹாட் ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.